வணக்கம் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக ராகப்பிரியா கௌரி முதலில் தலைப்புச் செய்திகள் நக்சல் தாக்குதலில் பலியான வீரரின் குடும்பத்திற்கு இருபது லட்சம் நிதி உதவி தமிழக முதல்வர் பழனிசாமி அறிவிப்பு வடகாட்டில் எட்டாவது நாளாக தொடரும் எதிர்ப்பு விவசாயிகள் மக்கள் நூதன போராட்டம் ராதாகிருஷ்ணன் நகரில் தனித்து போட்டி தேமுதிக வேட்பாளராக மதிவாணன் அறிவிப்பு தமிழகத்தில் நிலையற்ற நிம்மதியற்ற ஆட்சி மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு தமிழகத்தில் வறட்சியை எதிர்கொள்ளவும் நீர்வள ஆதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் நூறு கோடி ரூபாய் செலவில் ஆயிரத்து ஐநூற்று பத்தொன்பது பணிகளை தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நாளை தொடக்கி வைக்கிறார் இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் வறட்சியை சமாளிக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் முப்பது மாவட்டங்களில் நூறு கோடி ரூபாய் செலவில் ஆயிரத்து ஐநூற்று பத்தொன்பது குடிமராமத்து பணிகளை முதல்வர் பழனிசாமி நாளை தொடக்கி வைக்கிறார் என கூறப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் ஏரியின் குடிமராமத்து பணியை முதல்வர் நாளை தொடங்கி வைப்பதாகவும் மேலும் வாய்க்கால் மற்றும் கால்வாய் சீரமைப்பு ஏரி மதகுகள் மற்றும் பிற நீர்நிலைகள் ஆகியவற்றை புனரமைத்தல் பணிகளும் தொடக்கி வைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நாளில் மாவட்டங்களில் தொடங்கப்படும் நீர்நிலைகள் பராமரிப்பு பணிகளில் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு உயர் அலுவலர்கள் முன்னிலையில் திட்டப்பணிகளை தொடங்கி வைக்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதனிடையே முதல்வர் பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் நக்சல் தீவிரவாதிகள் நிகழ்த்திய தாக்குதலில் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மத்திய பாதுகாப்பு படை வீரர் சங்கர் பலியானார் என்ற செய்தியை கேட்டு மிகுந்த துயரமும் மனவேதனையும் அடைந்ததாக தெரிவித்துள்ளார் அவருடைய குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ள முதல்வர் உயிரிழந்த துணை ராணுவ வீரர் சங்கரின் குடும்பத்திற்கு இருபது லட்சம் ரூபாய் நிதி நிதியுதவி உடனடியாக வழங்க உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் ஆர்கே நகர் சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக தனித்து போட்டியிடும் என அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தேமுதிக தலைமை அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பின் அவர் வெற்றி பெற்ற ஆர்கே நகர் சட்டப்பேரவை தொகுதி காலியாக இருந்த நிலையில் தேர்தல் ஆணையம் ஆர்கே நகர் தொகுதிக்கான இடைத்தேர்தல் ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி நடைபெறும் என அறிவித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தேமுதிக தனித்து போட்டியிடும் என்றும் வேட்பாளராக தேமுதிக வடசென்னை மாவட்ட செயலரான ப மதிவானன் போட்டியிடுவார் என விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை ராதாகிருஷ்ண நகர் தொகுதி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் பெயர் விரைவில் அறிவிக்கப்படும் என மதுசூதனன் தெரிவித்தார் இதுகுறித்து செய்தியாளர்களுடன் பேசிய மதுசூதனன் பன்னீர்செல்வம் தலைமையிலான ஆட்சி குழு தலைவராக தாம் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் மேலும் பன்னீர்செல்வம் செம்மலை பொன்னையன் மைத்திரையன் உள்ளிட்ட பதிமூன்று பேர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளரை ஆட்சிமன்ற குழு விரைவில் அறிவிக்கும் என மதுசூதனன் தெரிவித்தார் அரைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்ட விதிகளின்படி கழக ஆட்சி மன்றக்குழு தலைவராக இருந்து கீழ்கண்ட நிர்வாகிகளை ஆட்சி மன்றக்குழு உறுப்பினர்களாக நியமிக்கின்றேன் அவை தலைவர் மதுசூதன ஆட்சி மன்றக்குழு தலைவர் குழு உறுப்பினர்களாக அருமையண்ணன் ஓ பி எஸ் சி பொன்னையன் அவர்கள் இன்று முதல் அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் மத்திய அரசின் இயற்கை எரிவாயு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெறும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது மத்திய அரசை கண்டித்து ஐநூறு பேர் மொட்டையடித்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர் மத்திய அரசு இயற்கை எரிவாயு திட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் வடகாடு உள்ளிட்ட பகுதிகளில் அரசு கையகப்படுத்திய விளைநிலங்களை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்டம் வடக்காடு கிராம மக்கள் எட்டாவது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் வடகாடு பெரிய கடைவீதி பகுதியில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஐநூற்றுக்கும் அதிகமானோர் மொட்டையடித்து மத்திய அரசுக்கு எதிராக நூதன முறையில் எதிர்ப்பு தெரிவித்தனர் பெண்கள் திரளானோர் மாட்டு வண்டிகளில் ஊர்வலமாக வந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் வடகாடு மட்டுமின்றி நல்லாண்டர் கொள்ளையிலும் போராட்டம் தொடர்கிறது விவசாயம் இந்த மாவட்டம் மட்டுமில்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் கைவிடுங்க இந்த போராட்டத்தை மத்திய அரசும் மாநில அரசும் முழுமையாக கைவிடுமுறை எங்களுடைய போராட்டமானது இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் மத்திய அரசும் மாநில அரசும் இந்த விஷயங்களில் உடனே தலையிட்டு உரிய தீர்வினையும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தடை செய்ய தடை செய்து மக்களுக்கு புரோடெக்டட் அக்ரிகல் சோன் என்றால் பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக அறிவிக்கும் வரை இந்த வடகாடு பகுதியில் தொடர்ந்து போராட்டம் நீடிக்கும் இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் ஆறாவது நாளாக இன்றும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இலங்கை கடற்படையினர் துப்பாக்கியால் சுட்டதில் ராமேஸ்வரம் அருகே உள்ள தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த மீனவர் பிரிட்ஜோ என்பவர் கடந்த ஆறாம் தேதி இரவு பலியானார் உடற்கூறு ஆய்வுக்கு பின்னர் பிரிட்ஜோவின் உடல் ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது இதையடுத்து மீனவர் நலன் குறித்த பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பலியான மீனவரின் உடலை வாங்க மறுத்து தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மீனவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆறாவது நாளாக மீனவர்கள் போராட்டம் இன்றும் தொடர்ந்து நடைபெறுகிறது தமிழகத்தில் நிலையில்லாத நிம்மதியில்லாத ஆட்சி நடைபெற்று வருவதாக திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை புழலில் கட்சி நிர்வாகி இல்ல திருமண விழாவில் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் பின்னர் விழாவில் பேசிய அவர் தமிழகத்தில் நிம்மதி இல்லாத ஆட்சி நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டினார் கடந்த மூன்று மாதத்தில் மூன்று முதல்வர்களை சந்தித்தது மட்டுமல்லாமல் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணம் குறித்து மர்மம் உள்ளதாக பட்டிமன்றம் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் மட்டுமின்றி விரைவில் நடைபெற உள்ளாட்சி தேர்தலிலும் திமுக தொடர்ந்து வெற்றி பெறும் என ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்தார்

உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தமுள்ள நானூற்று மூன்று இடங்களில் முன்னூற்று இருபத்தி ஐந்து இடங்களில் பாரதிய ஜனதா வெற்றி பெற்றுள்ளது பாரதிய ஜனதா வெற்றி பெற்றால் தற்போது மத்திய உள்துறை அமைச்சராக உள்ள ராஜ்நாத் சிங் முதல்வராக்கப்படுவார் என்று தேர்தலுக்கு முன்பு யூகங்கள் எழுந்தன ராஜ்நாத் சிங் அதை மறுத்துவிட்டார் இந்நிலையில் மத்திய அமைச்சர்கள் மனோஜ் சின்ஹா மகேஷ் சர்மா பாரதிய ஜனதா எம்பி யோகி ஆதித்யநாத் ஆகியோரின் பெயர்கள் பரிசீலனையில் உள்ளதாக கூறப்படுகிறது உத்தரகாண்ட் மாநிலத்தை பொறுத்தவரையில் மொத்தமுள்ள எழுபது தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது அந்த மாநில பாரதிய ஜனதா தலைவர் அஜய் பட் தேர்தலில் தோற்றுவிட்டார் இதனால் கட்சியின் மூத்த தலைவர்கள் திரிவேந்திர சிங் ராவத் சத்பால் மகாராஜ் ஆகியோருக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் என கூறப்படுகிறது இது தொடர்பாக கருத்து தெரிவித்த பாரதிய ஜனதா தேசிய தலைவர் அமித் இன்று கூடும் பாரதிய ஜனதா ஆட்சி மன்ற கூட்டத்தில் முதல்வர்கள் தேர்வு பற்றி விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் இதில் பிரதமர் மோடி கட்சியின் மூத்த தலைவர்கள் மத்திய அமைச்சர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது கோவாவில் ஆட்சி அமைக்க எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் சுயேட்சைகள் ஆதரவுடன் பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சி அமைக்க முயற்சி செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கோவா மாநில சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தமுள்ள நாற்பது தொகுதிகளில் காங்கிரஸ் பதினேழு தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா பதிமூன்று தொகுதிகளிலும் வெற்றி பெற்றன தேசியவாத காங்கிரஸ் ஒரு எம்எல்ஏவும் எம்ஜிபி ஜிஎஃப்பி கட்சிகளுக்கு தலா மூன்று எம்எல்ஏக்களும் உள்ளனர் சுயேட்சைகள் மூன்று பேர் வெற்றி பெற்றுள்ளனர் தனித்து ஆட்சி அமைக்க எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் ஆட்சி அமைக்க காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா தீவிர முயற்சி செய்து வருகின்றன சிறிய கட்சிகள் மற்றும் சுயேச்சை எம்எல்ஏக்களின் ஆதரவை பெற பாரதிய ஜனதா முனைப்புடன் களமிறங்கியுள்ளது இதற்காக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கோவா சென்றுள்ளார் இவர் இக்கட்சிகளுடன் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே கோவா முன்னாள் முதல்வரும் பாதுகாப்பு அமைச்சருமான மனோகர் பாரிக்கர் மீண்டும் மாநில அரசியலுக்கு திரும்புவார் என கூறப்படுகிறது அவரை முதல்வராக முன்னிறுத்தினால் மகாராஷ்டிரவாதி கோமந்த் கட்சி மற்றும் கோவா ஃபார்வர்ட் கட்சி ஆகியவை தங்களை ஆதரிப்பார்கள் என பாரதிய ஜனதா கருதுவதாக கூறப்படுகிறது இதனிடையே மாநில ஆளுநரை சந்திக்க நேரம் ஒதுக்குமாறு மனோகர் பாரிக்கர் கேட்டுள்ளார் தில்லியில் மரப்பொருட்கள் உள்ள சந்தையில் தீ விபத்து ஏற்பட்டதில் பல லட்சம் மதிப்பிலான மரப்பொருட்கள் எரிந்து நாசமாகின மாதா சுந்தரி கல்லூரி அருகே ஏராளமான மரக்கடைகள் கொண்ட சந்தை உள்ளது இங்கு இன்று காலை திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது தகவல் அறிந்து முப்பது தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர் இந்த தீ விபத்து லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள மரப்பொருட்கள் எரிந்து நாசமானதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இமாச்சலப் பிரதேசத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பனிப்பொழிவு அதிகரித்து வரும் நிலையில் மலைப்பகுதியில் கடுமையான பனிச்சரிவு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது கடுமையான பனிப்பொழிவு காரணமாக இமாச்சலப் பிரதேசத்தில் மின்சார சேவை மற்றும் தொலைத்தொடர்பு சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் வழியின்றி மக்கள் வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இமாச்சல பிரதேசத்திற்கு சுற்றுலா சென்றவர்களும் விடுதிகளில் இருந்து வேறு எங்கும் செல்ல இயலாமல் அறைகளுக்குள் முடங்கியுள்ளனர் பவானி ஆற்றின் குறுக்கே அணை கட்ட கடும் எதிர்ப்பு ரயில் மறியலில் ஈடுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினர் கைது விவரம் விளம்பர இடை பிறகு தொடருகின்றன இலங்கை கடற்படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவர் விவாகரம் பற்றி ஆக்கப்பூர்வமான விசாரணை நடத்த வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த மீனவர் பிரிட்ஜோ இலங்கை கடற்படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து மத்திய அரசு ஆக்கப்பூர்வ விசாரணையை நடத்த வேண்டும் என தெரிவித்தார் மீனவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வரும் நிலையில் மத்திய அரசு இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார் மத்திய அரசின் இயற்கை எரிவாயு திட்டத்தை தமிழகத்தில் திணிக்கக்கூடாது என்றும் ஜி கே வாசன் தெரிவித்தார் மத்திய மீனவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் வகையிலே உடனடியாக இலங்கை அரசோடு பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்படுத்தி மீனவர்கள் அச்சமின்றி கடலுக்கு வாழ்வாதாரத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நல்ல நிலையை உடனடியாக அறிவிக்க வேண்டும் பவானி ஆற்றின் குறுக்கே அணை கட்டும் கேரள அரசின் நடவடிக்கையை கண்டித்து திருப்பூரில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர் பவானி ஆற்றின் குறுக்கே அணை கட்டும் கேரள அரசின் நடவடிக்கையால் கோவை திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஐம்பத்தி ஐந்து லட்சம் மக்கள் பாதிக்கப்படுவதுடன் விவசாயம் கேள்விக்குறியாகும் நிலை ஏற்பட்டுள்ளது இதனை கண்டித்து திருப்பூரில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது குமரன் நினைவகம் முன்பு பேரணியாக துவங்கி ரயில் நிலையத்திற்கு நுழைய முயன்றபோது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது பின்னர் ரயில் நிலையத்தின் நுழைவாயில் முன்பு அமர்ந்து போராட்டம் நடத்திய இருநூற்றுக்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர் லட்சக்கணக்கான மக்களின் குடிநீர் ஆதாரமாக இருக்கிற பவானி நதியின் குறுக்கேயும் சிறுவாணி நதியின் குறுக்கேயும் ஏற்கனவே செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகள் அடிப்படையில் எந்த தடுப்பணைகளும் கட்டப்படக்கூடாது என்று கம்யூனிஸ்டுகள் வலியுறுத்துகிறோம் மத்திய அரசு காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின்படி மத்திய அரசு கேரள அரசோடு தொடர்பு கொண்டு உடனடியாக தடுப்பணைகள் கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலில் போட்டியிட சிம்லா முத்துசோடன் சென்னை அறிவாலயத்தில் விருப்பமனு தாக்கல் செய்தார் திமுக சார்பில் ராதாகிருஷ்ண நகர் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிட வேட்பு மனுக்கள் பெறப்படும் என கட்சி தலைமை கழகம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது கடந்த பத்தாம் தேதி முதல் விருப்ப மனுக்கள் பெறப்பட்ட நிலையில் இன்று மாலை ஆறு மணியுடன் நிறைவடைகிறது நாளை நேர்காணல் நடத்தப்பட்டு மாலையில் ராதாகிருஷ்ண நகர் தொகுதிக்கான திமுக வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் ராதாகிருஷ்ண நகரில் திமுக வேட்பாளராக தாம் போட்டியிட விருப்பம் தெரிவித்து சிம்லா முத்துசோடன் அறிவாலயத்தில் இன்று காலை மனு தாக்கல் செய்தார் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் இடைத்தேர்தலில் திமுகவின் வெற்றி பிரகாசமாக இருப்பதாக கூறினார் தேர்தலில் தமக்கு வாய்ப்பு அளிக்கும் பட்சத்தில் மக்களின் நலனுக்காக பாடுபட போவதாகவும் சிம்லா முத்துசோடன் தெரிவித்தார் அண்ணா அறிவாலயத்தில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலை முன்னிட்டு நான் விருப்பு மனு தாக்கல் செய்திருக்கிறேன் இந்த முறை வந்து திமுகவுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது திமுக என்ற ஒரு இதிலேயே

மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது இன்று முதலாவது அழகின் கொதிக்கலனில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இருபது மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது பழுதை சரி செய்யும் முயற்சியில் பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் போதிய தண்ணீர் இல்லாத காரணத்தினால் இரண்டு மூன்று நான்காவது அலகுகளில் மின் உற்பத்தி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதனால் நானூற்று இருபது மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது தற்போது கோடை காலம் நெருங்கி வரும் சூழலில் மின் உற்பத்தி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் சத்தியமங்கலம் அருகே நடு ரோட்டில் இளநீர் வணிகரை அடையாளம் தெரியாத சிலர் வழிமறித்து கத்தியால் வெட்டி கொலை செய்தனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள பகுத்தம்பாளையம் கற்பூரக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் சண்முகம் இளநீர் வியாபாரியான இவர் இன்று அதிகாலை வழக்கம் போல தனது இருசக்கர வாகனத்தில் இளநீர் ஏற்றிக்கொண்டு சென்றுள்ளார் கொத்தமங்கலம் சாலையில் சென்றபோது மர்ம நபர்கள் வழிமறித்து அறிவாளால் வெட்டியதில் சண்முகம் அந்த இடத்திலேயே பலியானார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் முன்பகை காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என கூறியுள்ள காவல்துறையினர் குற்றவாளிகளை முனைப்புடன் தேடி வருகின்றனர் திருவாரூர் மாவட்டத்தில் நீதிபதி தலைமையில் சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணியில் ஏராளமான தொண்டு அமைப்பினர் பங்கேற்றுள்ளனர் தமிழகம் எங்கும் உள்ள சீமை கருவேல மரங்களை வேருடன் அகற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணி அனைத்து மாவட்டங்களிலும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் திருவாரூர் நகர் பகுதிக்கு உட்பட்ட வாசன் நகரில் திருவாரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி சத்தியமூர்த்தி தலைமையில் சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணி இன்று தொடங்கியது இதில் பல்வேறு தொண்டு அமைப்புகளைச் சேர்ந்த திரளானோர் கலந்து கொண்டு கருவேல மரங்களை அகற்றி வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் கம்மம்பள்ளி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட ஏழு கிராமங்களில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வசித்து வருகின்றன இம்மாவட்டத்திற்கு ஒகே நக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் வாரம் இருமுறை வழங்கப்பட்டு வந்த குடிநீர் போதுமானதாக இல்லை என மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் எனவே படை தளாவ் கால்வாய் திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றி தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கிருஷ்ணகிரி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுக்கு கால்வாய் ஏரி இருக்குது அந்த ஏரிக்கு வந்து தண்ணி வந்துச்சுன்னா இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாம் செழிப்பாக இருப்பாங்க இப்போ முப்பது வருஷம் ஆகுது இந்த பக்கமெல்லாம் செழிப்பாக இருந்து எல்லாம் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை மாட்டுக்கெல்லாம் போய் அங்கங்கே போர் கிட்ட போய் ரெண்டு குளம் மூணு குளம் எடுத்துன்னு வந்து மாடு வல்லு வளர்க்குறாங்க தண்ணி இல்லை இந்த படையதடா கால்வாய் இணைச்சி கொடுத்து அதுக்கு கொஞ்சம் தண்ணி வந்துச்சுன்னாக்கா இந்த பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் செழிப்பாக இருப்பாங்க சத்தியமங்கலம் அருகே கடம்பூர் மலைப்பகுதியில் கரடி தாக்கியதில் விவசாயி ஒருவர் படுகாயமடைந்தார் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே கடம்பூர் மலைப்பகுதியில் உள்ள குறும்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பழனிசாமி வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ள இவரது நிலத்தில் மேச்சலுக்காக மாடுகளை கொண்டு சென்றுள்ளார் அப்போது புதர் மறைவில் நின்றிருந்த கரடி பழனிசாமியை தாக்கியது சத்தம் கேட்டு அருகிலிருந்த மக்கள் விரைந்து வந்து கரடியிடமிருந்து பழனிசாமியை மீட்டு சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் இச்சம்பவம் குறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் காலியாக உள்ள எண்பத்தி இரண்டு செவிலியர் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு முப்பது மையங்களில் இன்று நடைபெறுகிறது புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் எண்பத்தி இரண்டு செவிலியர்கள் பணியிடங்கள் காலியாக உள்ளன இவற்றை நிரப்புவதற்கான விண்ணப்பங்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜூன் மாதம் வெளியானது இந்த தேர்வுகளுக்கான பதினெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டு முப்பது மையங்களில் தேர்வுகள் இன்று நடைபெற்றன தேர்வாளர்களின் வருகை பயோமெட்ரிக் முறையில் பதிவு செய்யப்பட்டு தீவிர சோதனைகளுக்கு பின்பு அனுமதிக்கப்பட்டனர் தேர்வில் வெற்றி பெறுபவர்களின் பெயர் பட்டியல் ஜிப்மர் இணையதளத்தில் வெளியிடப்படும் என நிர்வாகம் அறிவித்துள்ளது நீலகிரி மாவட்டத்தில் பராமரிப்பின்றி இருக்கும் நூற்றாண்டு பழமை வாய்ந்த கட்டிடங்களை புனரமைத்து ஆவண காப்பகமாக மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நீலகிரி மாவட்டம் முதுகையில் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட அரசு கல்லூரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஸ்டீபன் சர்ச் சலிவன் கல் பங்களா ஆகியவை தற்போது உரிய பராமரிப்பின்றி காணப்படுகின்றன நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த பழமை வாய்ந்த கட்டிடங்கள் தற்போது அழிவின் விளிம்பில் இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர் எனவே பழமை மாறாமல் அவற்றை பாதுகாக்க விரைந்து புனரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஒரு பாரம்பரிய சின்னமாக நம்ம அறிவித்து அது முடிஞ்ச அளவுக்கு அதனுடைய பழமையையும் காப்பாற்றி அதனுடைய முக்கியத்துவத்தையும் நம்ம வந்து அதை பண்றது நீலகிரியுடைய இதுக்கு முக்கியமாக ஈரோடு மாவட்டத்தில் கெஜஹட்டி ஆதி கருவண்ணராயர் பொம்மதேவியார் கோவில் மாசிமகம் திருவிழாவில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆடுகளை வெட்டி பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் அமைந்துள்ள கெஜஹட்டி ஆதி கருவண்ணராயர் பொம்மதேவியார் கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதம் பௌர்ணமி நாளன்று பொங்கல் திருவிழா நடைபெறுவது வழக்கம் கடந்த நான்காம் தேதி பூச்சாட்டுதலுடன் துவங்கிய திருவிழாவில் தினந்தோறும் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பொங்கல் விழாவில் ஏராளமான பெண்கள் பொங்கல் வைத்து வழிபட்டனர் மேலும் ஆயிரக்கணக்கான ஆடுகளை பலியிட்டு பக்தர்கள் இறைவனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெருங்காரையடி மீண்ட ஐயனார் கோவிலில் நடைபெற்ற மாசிமக திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள குளமங்கலம் பெருங்காரையடி மீண்ட ஐயனார் கோவில் திருவிழா ஆண்டுதோறும் மாசிமகம் அன்று நடைபெறுவது வழக்கம் இந்த கோவிலில் அமைந்துள்ள முப்பத்தி மூன்று அடி குதிரை சிலைக்கு பக்தர்கள் வேண்டுதலை நிறைவேற்ற கொண்டு வந்த தொன்னூறு அடி உயரமுள்ள காகித மாலை அணிவிக்கப்பட்டது இத்திருவிழாவில் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இங்க சிறப்பு வந்து குதிரை சிலை குதிரை சிலை வந்து ஆசியாவிலேயே மிகப்பெரிய சிலை இது முப்பத்தி மூணு அடி உயரமா இருக்கு ஏழு வருடங்களுக்கு முன்பு ரொம்ப பழங்காலமாக இருந்துச்சு இதை கிராம மக்கள் பிரிசுத்தோட கிராம மக்கள்லாம் சேர்ந்து இதை புதுப்பிச்சு இப்போ பெரிய அளவில் பண்ணிக்கிருக்கான் நேற்று காலையிலேருந்து மாலை மாதங்கள் மிக சிறப்பாக திருவிழா இரநூறு கிராமங்களைச் சேர்ந்தவர் குலதெய்வமாக இது வழிபட்டு வர்றாங்க இந்த ஐயனார் வந்து திருநார்பீடு ஐயனார்க்கு புதுப்பிடுறோம் தென்னிந்தியாவிலேயே அதிக பெரிய உயரமான ஒரு விடுதலை வந்து தெற்கு பார்த்து அந்த தெற்கு பார்த்த பொருட்கள் எல்லா வகையிலும் சிறப்பாகவும் மன திருப்தியாகவும் இருக்கும் இது சிறப்பு இரட்டை வெடிகுண்டு தாக்குதல் சிரியாவில் ஐம்பத்தி ஒன்பது பேர் உடல் சிதறி பலி விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் சிரியாவின் தலைநகரான டமாஸ்கஸில் நிகழ்த்தப்பட்ட இரட்டை வெடிகுண்டு தாக்குதலில் ஐம்பத்தி ஒன்பது பேர் பலியாகினர் இதில் பெரும்பாலானோர் ஈராக்கை சேர்ந்த பக்தர்கள் ஆவர் டமாஸ்கஸ் பகுதியில் தீவிரவாதிகள் நடத்திய இரட்டை வெடிகுண்டு தாக்குதலில் ஈராக்கை சேர்ந்த நாற்பத்தி ஏழு பக்தர்கள் சிரியாவை சேர்ந்த அரசு வீரர்கள் பனிரண்டு பேர் உயிரிழந்தனர் ஈராக்கை சேர்ந்தவர்கள் டமாஸ்கஸ் அருகே உள்ள ஷியா பிரிவினரின் புனித தலங்களை காண பேருந்தில் சென்றனர் அப்போது ஒரு வெடிகுண்டு பேருந்திலும் மற்றொரு வெடிகுண்டை சேர்ந்த வெடிக்க செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த தாக்குதலில் நூற்றி இருபதுக்கும் அதிகமானோர் காயமுற்றிருப்பதாகவும் அவர்களில் பலர் காயமுற்ற நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது முதல் வெடிகுண்டு வெடித்ததும் மக்கள் கூடியதை தொடர்ந்து பதினைந்து நிமிடங்களில் இரண்டாவது வெடிகுண்டு வெடிக்க செய்யப்பட்டதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர் தாக்குதலுக்கு இதுவரை எந்த தீவிரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை இந்த தாக்குதலுக்கு சிரிய அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது பெங்களூரை போன்று ராஞ்சியில் நடைபெறவுள்ள டெஸ்ட் போட்டியிலும் சுழற்பந்து வீரர்களான அஸ்வின் ஜடேஜாவும் முத்திரை பதிப்பார்கள் என இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து விளையாடி வருகிறது இரு அணிகள் இடையேயான நான்கு டெஸ்ட் போட்டி தொடரில் புனேயில் நடந்த முதல் டெஸ்டில் ஆஸ்திரேலியா முன்னூற்று முப்பத்தி மூன்று ரன் வித்தியாசத்தில் வென்றது பெங்களூரில் நடந்த இரண்டாவது டெஸ்டில் இந்தியா எழுபத்தி ஐந்து ரன் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்ற நிலையில் இரு அணிகளும் ஒன்று ஒன்று என்ற கணக்கில் சமநிலையில் உள்ளது இரு அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது டெஸ்ட் போட்டி ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் வருகிற பதினாறாம் தேதி தொடங்குகிறது இந்த நிலையில் பெங்களூரு டெஸ்டை போலவே ராஞ்சி டெஸ்டிலும் சுழற்பந்து வீரர்களான அஸ்வின் ஜடேஜா முத்திரை பதிப்பார்கள் என இந்திய அணி கேப்டன் விராட் கோலி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் முதன்முறையாக டெஸ்ட் நடைபெறும் ராஞ்சி ஆடுகளத்தை எப்படி சந்திப்பது என தாங்கள் மனதளவில் தயாராகிவிட்டதாக விராட் கோலி கூறினார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நக்சல் தாக்குதலில் பலியான வீரரின் குடும்பத்திற்கு இருபது லட்சம் நிதி உதவி தமிழக முதல்வர் பழனிசாமி அறிவிப்பு வடகாட்டில் எட்டாவது நாளாக தொடரும் எதிர்ப்பு விவசாயிகள் மக்கள் நூதன போராட்டம் ராதாகிருஷ்ணன் நகரில் தனித்து போட்டி தேமுதிக வேட்பாளராக மதிவாணன் அறிவிப்பு தமிழகத்தில் நிலையற்ற நிம்மதியற்ற ஆட்சி மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு இத்துடன் வேந்தரின் உச்சி பகல் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் மாலை ஆறு மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம்